வெல்கம் பேக் டு கொஸ்ட் இங்கிலீஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போயம் டஸ்ட் ஆஃப் ஸ்னோ இட் வாஸ் ரிட்டன் பை ராபர்ட் லெட் மீ கிவ் அ பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ராபர்ட் ஃபாஸ்ட் ஹி வாஸ் போர்ன் என் எயிட்டீன் செவன்டி ஃபோர் இன் சான் ஃப்ரான்சிஸ்கோ கலிஃபோர்னியாவில் பிறந்தார் அண்ட் ஹிஸ் பொயிட்ரி ரிமைன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் இன் டுடேஸ் லிட்ரரி வேர்ல்டு இன்னளவுக்கும் அவரோட பொயிட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஹீ பாஸ்ட் அவே இன் த இயர் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ த மேஜர் தீம்ஸ் இன் ஹிஸ் ஐடியாஸ் இன் ஹிஸ் ரைட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பீப்புள் வேர் ஐசோலேட்டட் ஃப்ரம் த நேச்சர் அஸ் வெல் அஸ் த சொசைட்டி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்குத்தன ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் தே தேவை ஐசோலேட்டட் அண்ட் பீப்புள் வேர் ஹைலி மெட்டீரியலிஸ்டிக் ஸோ தே கேன் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த எக்ஸிஸ்டன்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது அண்ட் நெக்ஸ்ட்டு நேச்சர் தான் நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கும் இட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் தட் வி ஹாவ் நேச்சர் தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிறதையும் அவரோட ரைட்டிங்ஸில் நம்மளால பார்க்க முடியும் வாட் ஆர் த மேஜர் தீம்ஸ் இன் திஸ் போயம் டஸ்ட் ஆஃப் ஸ்னோவில் மேஜர் தீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட லைஃப்பில் இட் மே பி ஒஸ்ட் டைம் ஆர் ஒஸ்ட் டே என்றைக்காவது நமக்கு வந்திருக்கோ பட் என்ன எங்கேயாவது நடந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம லைஃப்பை மீனிங்ஃபுல்லாக மாற்றும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அண்ட் தென் இந்த போமில் வர அந்த க்ரோ அந்த ஹெம்லாக் ட்ரீ எல்லாமே நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் அந்த நேச்சர் நமக்கு அந்த டஸ்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டி இட் இஸ் அ க்யூரேட்டிவ் பவர் ஆஃப் நேச்சர் நேச்சர் கேன் ஹீல்ஸ் எவ்ரி திங் அப்படிங்கிறதும் மேஜர் தீமாக அந்த போமில் சொல்லியிருக்காங்க லெட்ஸ் கெட்இன் டு த போம் ஸோ அந்த போம் வந்து டோட்டலாக எயிட் லைன்ஸ் தான் ஃபோர் ஃபோர் லைன்ஸாக பிரிச்சுருக்காங்க ஸோ த ஃபஸ்ட் ஃபோர் லைன்ஸ் த ஃபஸ்ட் ஸ்டான்ஸாக த போம் பிகின்ஸ் வித் த டாக்கிங் அபவுட் த விண்டர்ஸ் டே அது ஒரு பனிக்காலமாக இருக்கு ட்ரீ டாப்ஸ் எல்லாமே ஒரு ஸ்னோ ஸ்னோஃப்ளேஸால் சூழப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பண்ணுறாங்க ஸோ அந்த வின்டர் வின்டர் டே அந்த அந்த டேயில் ஆத்தர் போயிட்டு வந்து நடந்து வந்துட்டு ஒரு ட்ரீ கடியில் நிற்கிறாரு அந்த ட்ரீயும் ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு அண்ட் தட் ட்ரீ இஸ் அ நார்த் அமெரிக்கன் கான்ஃபர் ட்ரீ ஆல்சோ நோன் அஸ் ஹெம்லாக் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அதை ஹெம்லாக் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிகாஸ் இட் இஸ் வாய்ஸ்னஸ் ட்ரீ ஸோ அந்த ஹெம்லாக் ட்ரீ வந்து எந்த வகையிலையும் ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்மளால கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறத போயிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹவ் அவர் டு ஹைலைட் திஸ் ஒரு க்ரோ எங்கேருந்து வந்துச்சுனே தெரியாது இட் கம்ஸ் ஃப்ரம் நோவேர் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாமல் ஒரு க்ரோ வந்து சடனாக அந்த ஹெம்லாக் ட்ரீ மேலே உட்காது அப்படி உட்காரும் போது ஒரு ஸ்னோ பார்ட்டிக்கல் இட் வாஸ் ஸோ கிளியர் ரொம்ப ஒயிட் பியூர் ஒயிட்டான ஒரு ஸ்னோ பார்ட்டிகல் வந்து அந்த பொயட் மேலே விழுது அப்படி விழும்போது ஹீ திங்ஸ் தட் தட் ஹீ ஹாஸ் சம் வே த ஃபஸ்ட் ஸ்டான்ஸாக எண்ட்ஸ் லைக் திஸ் ஸோ இந்த செகண்ட் ஸ்டான்ஸாக த பொயட் எக்ஸ்பிளைன்ஸ் வாட் வே த ஷவர் ஆஃப் ஸ்னோ ஃபிளேக்ஸ் ஹேட் எஃபெக்ட் ஆன் ஹிம் எப்படி எல்லாம் அவரை மாத்துச்சு அப்படின்னா த பாய்ட் ஃபெல்ட் லைட்டர் இன் ஹிஸ் ஹார்ட் அண்ட் மேட் அப் ஹிஸ் மைண்ட் டு யூஸ் ரெஸ்ட் ஆஃப் த டே வெரி கன்ஸ்ட்ரக்டிவ்லி ஸோ இது வரைக்கும் நம்ம வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும் அவரோட சார ஃபுல் எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமேலாவது நம்ம லைஃப்பை கன்ஸ்ட்ரக்ட்டிவாக யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது அவர் முடிவெடுத்தார் ஹி வாஸ் இந்த வெரி சல்லன் மோட் ரொம்ப டிஸ்பேரிங் மோடில் இருந்தவர் அந்த ஒரு ஸ்னோஃப்ளேக் விழுந்தவொடனே ஹிஸ் மைண்ட் அண்ட் ஹிஸ் ஹாட் சேஞ்ச் அ கிளாட் மோட் ரொம்ப ஹாப்பியாக சேஞ்ச் தான் சொல்கிறார் த டூ நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் ஒன் இஸ் த ஹெம்லாக் ட்ரீ அண்ட் அனதர் ஒன் இஸ் பிளாக் க்ரோ இது ரெண்டுமே நெகட்டிவ் ஃபோர்ஸ் பட் அந்த ரெண்டு நெகட்டிவ் ஃபோர்ஸும் சேர்ந்து ஒரு நேச்சரோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து அந்த ஸ்னோஃப்ளேக்கை ஒரு ஹோப் மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஆற்ற சொல்லியிருக்கார் அந்த க்ரோ வந்து எப்படி அந்த ட்ரீயை ஷேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் அந்த ஸ்னோஃப்ளேக்கை விளை வச்சுதோ அதே மாதிரி தான் இவரோட லைஃப்பில் நமக்கு இருந்த டிப்ரெஷன் நமக்கு இருந்த கஷ்டம் எல்லாத்தையுமே நம்ம ஷேக் பண்ணி நம்ம அதில் வந்து ஒரு நல்லதை எதிர்பார்க்கணும் ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த போய்ட் சொல்லியிருக்காங்க திஸ் இஸ் ஹவ் த போயம் மீன்ஸ் ஸோ அந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைஃப்பில் வந்து வி ஹவ் லாட் ஆஃப் டிப்ரெஷன் வி ஹாவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பட் ஏ நோய் நேச்சர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஹீலிங் பவர் வேறு எதுலேருந்தும் கிடைக்காது அண்ட் வே ஆல்சோ ஹாவ் த கான்ஃபிடென்ட் டு கம் அவுட் ஆஃப் தட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதும் இந்த போய்ட் சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ தட் இந்த போய்ட் வந்து ஏன் மற்ற பேர்ட்ஸோட கம்பேர் பண்ணாமல் பேரட் குக்கு இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இருக்குது அதோட கம்பேர் பண்ணாமல் க்ரோவை கம்பேர் பண்ணி சிம்பாலிசம் எடுத்திருக்காரு அண்ட் அஸ் ஓக் ட்ரீ ட்ரீ நம்ம நாட்டில் இருக்க மாதிரி அங்கே அமெரிக்காவில் இருக்க நார்மலாக இருக்க ஓக் ட்ரீ பைன் ட்ரீ இதெல்லாம் எக்ஸாம்பிள் சிம்பிள்ஸ்